1930 வாக்குல கும்பகோணத்துல மகாமகத்துக்கு அப்புறம் ஃபேமஸா இருந்தது ஆதிகேசவனோட மசாலா. அந்த மசாலா மனத்துக்கு மயங்கியே அவருக்கு ரெண்டு பொண்டாட்டிக. தன்னோட மசாலா திறமையை மூலதனமா வச்சு ஆதிகேசவன் ஆரம்பிச்சதுதான் மசாலா கஃபே. ஆதிகேசவனோட பையன் சகசரநாமம் தன்னோட காலத்துல மசாலா கஃபே ஒரு பெரிய ஹோட்டலா உருவாக்குனாரு. மூணாவது தலைமுறையை சேர்ந்த விஸ்வநாதனோட உழைப்பால மசாலா கஃபே கும்பகோணத்திலே நம்பர் ஒன் ஹோட்டல் ஆயிடுச்சு. விஸ்வநாதனுக்கு ரெண்டு பசங்க, ஒருத்தனை பத்தி பின்னாடி பார்ப்போம், இன்னொருத்தன் சீனு, அவன் தான் இப்ப மசாலா கஃபே பாத்துக்கிறான். சீனுவுக்கு கட்டம் கொஞ்சம் சரியில்லை, அதனாலதான் பாருங்க மசாலா கஃபேக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருந்த மில்ல மூடிட்டாங்க. போட்டிக்கு நிறைய ஹோட்டல்களும் புதுசு புதுசா வந்துருச்சு, அதனால மசாலா கஃபே பிசினஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு. ஆனாலும் ஈ ஓட்டிட்டு இருக்கிற தன்னோட ஹோட்டல எப்படியாச்சும் பழைய நிலைமை கொண்டு வரணும்னு விடாமுயற்சியோட போராடிட்டு இருக்காங்க நம்ம சீனு. லக்கிலக லட்சுமி மித்தல் அம்பானி போகும் வழியே எம்பானி ஷார்ட் அண்ட் ஸ்வீரா சக்சஸ் பண்ணா மசாலா எம்டி பாக்கெட் கூலாக நம்பிக்கை தான் ஃபுல்லாக சக்சஸ் பண்ணும் டீம் தானே மசாலா மசாலா கஃபே. சீனு, உன்னை பேங்க் மேனேஜர் பார்க்கணும்னு சொன்னாரு. அடுத்த மாசத்துக்குள்ள நீ கடன் அடைக்கலனா ஹோட்டலை ஜப்தி பண்ணி போட்டு தெரிஞ்சுக்க. ஹோட்டலை டெவலப் பண்ணிட்டு என்கிட்ட கடை வாங்கிட்டு கும்பகோணத்துல இருக்கிற மொத்த கோழியும் வாங்கி குடிச்சு வச்சிருக்க. இது மட்டும் இல்லனே, இன்னும் நாலோடு கோழி வந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு ரம்ஜான்ல ஊர்ல இருக்கிற எல்லா பாயும் நம்ம ஹோட்டலுக்கு தான் பிரியாணி சாப்பிட வந்தாகணும். எது எப்படியோ, நான் கொடுத்த காசு வட்டியோட வந்தா சரி. நான் சாப்பாடு நல்லா இருக்கணும், நல்லா பண்ணி கொடுத்துறங்க. சரி, அட்வான்ஸ் கொஞ்சம் பெரிய வீட்டு கல்யாணியா மொத்தமா அப்புறம் வாங்கிக்க. இந்த தகவல் கண்டிப்பா கொடுத்துருப்பா. சரிண்ணே, காலின்றி முன்னேறும் மனிதனையும் நோக்கு வேலைகள்
பத்தாயிரம் பேர் இன்னையோட அவன் கட்டமெல்லாம் தீர்ந்து போட இதையும் ஒரு ஹோட்டல் மதிச்சு இங்க வர்ற கஸ்டமர் அஞ்சு பேர் தான். அதுவும் வெள்ளக்காரன் காலத்துல ஓ ஹோட்டலும் பக்கத்துல இருந்த மில்லும் ஓஹோன்னு இருந்தப்ப வந்து சேர்ந்த கும்பல். இப்ப ஓஞ்சி தேஞ்சி அஞ்சு பேர் வந்து நிக்குது. இன்னும் ஒரு மாசத்துல இவங்களும் டிக்கெட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் டல்லுதான். இவ்வளவும் தெரிஞ்சிருந்து நான் உனக்கு கடன் கொடுத்தேன் பாரு. டேய் இப்ப சொல்றேன்டா, இனிமே ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டு போறேன். அதனோட மதிப்பு என்ன தெரியுமா? 1952லயே 49 ரூபாய் பட்டணா. இவ்வளவுதானா? 2 லட்சம் ரூபாய் கடனுக்கு போய் போய் இதை எடுத்துட்டு போனான்னு சந்தோஷப்படுதாட்ட. என்னோட சந்தோஷமே அதுல பாட்டு கேக்குறதுதான். போய் அதை மீட்டுக்கிட்டு வா. ஏன் பாட்டு பாட்டுன்னு உசுர் எடுக்கிற? சபாவில போய் கச்சேரியா பண்ண போற? சமையல் தானே பண்ண போற? போ. என்ன ஒரு சாதாரண சமையல்காரன் நினைச்சுதானே இப்படிதான் பேசுற? நான் என்ன சொல்றேன் நீ என்ன புரிஞ்சுகிட்டு இருக்க? உன்னை என் சொந்த தாத்தா ஸ்தானத்துல வச்சிருக்கனாலதானே அம்மா அப்பாவை பறி கொடுத்துட்டு உன் பேத்திங்க வந்து நின்னப்ப நான் அதை காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நாளும் நான் தானே முன்னாடி நின்று நடத்தி வைக்க போறேன். உன்னை வெளி மனுஷனா நினைச்சா நான் இதெல்லாம் செய்வேனா? என்ன சொல்லி என் வாயடிக்கணும்னு உனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கா நேத்தா உன் அப்பா தாத்தா காலத்துல இருந்து பாக்குறேன், பழகி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வீஸ் பண்ணிருக்கேன், 250 ரூபாய் பணத்தை கூட. இரியா, முதல்ல உன் வேலை சுத்தமா இருக்கான்னு பாத்துக்கிட்டு காசு கொடுக்க முடியும்? என்ன கீபேடு டைட்டா இருக்கு. உன் கடை சாம்பார்ல விழுந்தது தானே, அப்படிதான் இருக்கும். நீ பணத்தை எடு. கேமரா நல்லா வேலை செய்யதான்னு பாத்துக்கிட்டு பணம் தர்றேன். முதல்ல மங்களாரமா ஹோஸ்டல்ல இருப்பான். 250 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு போயா? நான் என்னமோ உங்ககிட்ட புதுசா வியாபாரம் பண்ற மாதிரி பணம் பணம் உயிர் எடுக்கிறேன். இரியா தரேன், என்ன ஓடியா போயிட போறாங்க. ஏறும்போது எப்படி ஏறினீங்கன்னு தெரியல. இறங்கும் போதாவது வலது காலை வச்சு இறங்குங்க. சாரிங்க. ஏங்க, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் வண்டிக்குள்ள மொத மொத வந்த லேடி நீங்க தான். எங்க போறேன்னு சொன்னீங்கன்னா நானே டிராப் பண்ணிடுவேன். நீ இப்படிதான் எப்பவுமே வா இல்ல எப்பவுமே இப்படிதானா? இல்லங்க, எப்பவும் இப்படி இருந்தது இல்ல. இனிமேல இப்படியே எப்பவும் இருந்தாலும் தோணும்.